முதலில் கிராமங்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க ஜனாதிபதி மக்கள் மத்தியில் நேற்றைய தினமும் எழுநூற்றி முப்பத்தி ஐந்து பேர் கொரோனா கொத்தனியில் இணைவு சிறைச்சாலை கைதிகளை பார்வையிட நெருங்கிய உறவினர்களுக்கு மாத்திரம் அனுமதி சிவில் மற்றும் குற்றவியல் சட்ட கோவைகளின் மறுசீரமைப்புகளை ஏற்படுத்த நீதியமைச்சர் அலி சப்ரி தயார் மளிகை பொருட்களின் இறக்குமதி தடை செய்யப்பட்டதன் மூலம் பல்வேறு லாபங்கள் மியன்மார் மக்களுக்கு சமூக வலைதளங்கள் முடக்கம் கிராமங்களுக்கு சென்று கிராமங்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக ஜனாதிபதி ஆரம்பித்து ஜனாதிபதி கிராமங்களுடன் எனும் வேலை திட்டத்தின் ஒன்பதாவது சந்திப்பு திரடியகல திக்கல திக்கல கனிஷ்ட வித்தியாலயத்தில் இன்று ஆரம்பமாகியது ஜனாதிபதியுடன் அரசு அதிகாரிகள் பலரும் இச்சந்திப்பில் இணைந்திருந்தனர் மக்களை கேந்திரமாக கொண்டு பொருளாதாரத்தை ஏற்படுத்தும் நோக்கில் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் எண்ணக்கருவுக்கு அமைய இந்நிகழ்ச்சி திட்டம் அமல்படுத்தப்படுகின்றது துறைக்கு முன்னுரிமை வழங்கி இலவசமாக உரைத்தையும் மேலும் பல நிவாரணங்களையும் அறிமுகப்படுத்தி விவசாயிகள் இதன் மூலம் பலப்படுத்தப்படுவர் மக்களை பாதித்துள்ள காணி குடிநீர் சுகாதாரம் கல்வி போன்ற பல துறைகளில் நிலவுகின்ற பிரச்சினைகளுக்கு இதன் மூலம் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படுகின்றது ஆரம்பமாகிய ஜனாதிபதி கிராமங்களுடனான சந்திப்பு ஒன்பதாவது நிகழ்ச்சி திட்டத்தில் பொதுமக்களினால் எழுப்பப்பட்ட பிரச்சினைகளுக்கு அச்சந்தர்ப்பத்திலேயே தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஊடக பிரச்சாரங்கள் இதற்கு தேவைப்படாது எனவும் பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு துரித தீர்வு கிடைக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இதன்போது தெரிவித்தார் பின்தங்கிய கிராமத்திற்கு வருகைதர ஜனாதிபதி ஒருவருக்கு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை அதிகாரிகளுக்கும் சமூகம் அளிக்க முடிவதில்லை சமூக வலைத்தளங்களில் இவை அரசியல் நாடகங்கள் எனவும் ஊடக களியாட்டங்கள் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்ததை நான் அவதானித்தேன் அவ்வாறு இல்லை ஊடக களியாட்டங்கள் தேர்தலையொட்டியே இடம்பெறுகின்றன இது அவ்வாறான ஒன்றல்ல பொதுவாக எதிர்க்கட்சிகள் இருந்தால் மக்கள் மத்தியில் செல்கின்றனர் ஆனால் ஆட்சி பீடம் அவர்கள் மக்கள் மத்தியில் செல்வதில்லை சனிக்கிழமைகள் தோறும் இவ்வாறான பின்தங்கிய பிரதேசங்களுக்கு அதிகாரிகளுடன் செல்கின்றேன் ஏதேனும் வேலையொன்று இதன் மூலம் இடம்பெறுகின்றன மரங்கள் நடப்பட்டன பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டன சுதந்திர சதுக்கத்திற்கு செல்கின்ற வீதியில் இருந்த வெளிநாட்டு மரங்கள் அகற்றப்பட்டு ஆலமரங்கள் நடப்பட்டன இதனையும் எதிர்த்தனர் ஊடக களியாட்டங்களினாலும் அரசியல் நாடகங்களினாலும் நான் ஜனாதிபதியாகவில்லை மக்களுக்கு ஆற்றிய சேவையின் மூலமே ஜனாதிபதியானேன் சேவையாற்றுவதன் மூலமே மக்கள் மத்தியில் செல்ல முடியும் பிரதேச சபைக்கு கூட போட்டியிடாது நான் ஜனாதிபதியானேன் பின்தங்கிய மக்களின் நலன் கருதியே நான் கிராமங்களுக்கு செல்கின்றேன் பெரும்பாலான மக்கள் பின்தங்கிய நிலையிலேயே உள்ளனர் கிராமங்களுக்கு செல்லும் போது வறுமை உணரப்படுகிறது விவசாய பொருளாதாரத்தின் தேவை குறித்து நாம் கதைக்கின்றோம் தேசியத்துடன் சிறந்ததொரு பொருளாதார கொள்கை ஒன்று இல்லாவிட்டால் அபிவிருத்தி இல்லாவிடில் தேசியத்துவத்தின் பெருமதி இல்லை விவசாய பொருளாதாரம் ஊடாக நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டங்களே எம்மிடம் உள்ளன அதனையே முன்னெடுத்து செல்கின்றோம் கொழும்பில் அலுவலகங்களில் இருந்து கொண்டு தீர்வுகளை காண முடியாது மக்களின் காலடிகளுக்குச் செல்ல வேண்டும் ஏன் கிராமங்களுக்கு செல்கின்றீர்கள் அதிகாரிகள் இருக்கின்றார்களே அவர்களுக்கு தீர்க்க முடியும் என முகநூல் மூலம் என்னிடம் கேட்கின்றனர் எனினும் எனது முறை அதுவல்ல பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோதும் அடிமட்டத்திற்கு சென்று ஆராய்ந்தேன் இதன் மூலமே பிரச்சனைகளை தீர்க்க முடியும் இதுவே எனது முறையாகும் இவ்வாறான விமர்சனங்கள் வந்தாலும் எனது முறையில் மாற்றம் ஏற்படாது நேற்றைய தினமும் நாட்டில் எழுநூற்றி முப்பத்தி ஐந்து கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர் இவர்களில் கூடுதலானோர் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் நேற்றைய தினம் இடம் காணப்பட்ட எழுநூற்றி முப்பத்தி ஐந்து கொரோனா தொற்றாளர்களில் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பி ஆறு பேரும் அடங்குகின்றனர் இவ்வாறு இனம் காணப்பட்டவர்களில் நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் மதுளை மாவட்டத்திலிருந்து நூற்றி ஐந்து பேரும் கண்டி மாவட்டத்திலிருந்து தொன்னூற்றி நான்கு பேரும் இனம் காணப்பட்டனர் மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அறுபத்தேழு ஆயிரத்து எண்ணூற்றி ஐம்பதாகும் இவர்களில் ஆறாயிரத்து நாற்பத்தாறு பேர் வைத்தியசாலைகளில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் பூரண குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தோராயிரத்து நானூற்றி அறுபத்தி ஒன்று ஆகும் நேற்றைய தினத்திலும் எண்ணூற்றி தொன்னூற்றி ஆறு பேர் பூரண குணமடைந்து வைத்தியசாலைகளிலிருந்து வெளியேறியுள்ளனர் இதேவேளை புனானை கல்லெல்ல கல்கந்த ஆகிய கோவிட் விசேட சிகிச்சை மத்திய நிலையங்களிலிருந்து பூரண குணமடைந்த எண்பத்தி ஏழு பேர் இன்று முற்பகல் வெளியேறியுள்ளனர் இவர்கள் கொழும்பு கழுத்துறை மாத்தறை கம்பகா காலி கண்டி அனுராதபுரம் மற்றும் அம்பாறை ஆகிய பகுதிகளை வசிப்பிடமாக கொண்டவர்கள் என புலனா்வை பொது வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் என் கே சம்பத் இந்திக குமார தெரிவித்துள்ளார் நேற்றைய தினத்தில் நான்கு கோவிட் மரணங்கள் சம்பவித்துள்ளன கொழும்பு மூன்றை வசிப்பிடமாக கொண்ட எழுபத்தைந்து வயதுடைய நபரும் நாவலியை வசிப்பிடமாக கொண்ட எண்பத்தி ஒன்பது வயதுடைய நபரும் முகவந்தலாவை வசிப்பிடமாக கொண்ட எழுபத்தி இரண்டு வயதுடைய நபரும் மட்டக்குழியை வசிப்பிடமாக கொண்ட அறுபத்தி மூன்று வயதுடைய பெண்ணும் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் இதற்கமைய நாட்டில் இதுவரை பதிவாகிய கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை முன்னூற்றி நாற்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது முப்படையினரால் நிர்வகிக்கப்படுகின்ற தொன்னூறு தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொரு பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் நேற்றைய தினத்திலும் பனிரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன கோவிட் வைரசிலிருந்து பாதுகாப்பு கைத்தொழில் தொழில்நுட்ப நிர்வாகத்தினால் சுதேச அவுடோதம் கலக்கப்பட்ட முகக்கவசங்களை இலவசமாக விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப் போவதாக வைத்திய கல்லூரியின் நஞ்சியல் சிகிச்சை தொடர்பான விரிவுரையாளர் கலாநிதி சங்கை கூறிய அல்கமத்தே சுமனதேர தெரிவித்துள்ளார் இந்த முகக்கவசங்களுக்கு கைத்தொழில் தொழில்நுட்ப நிர்வாகத்தின் அனுமதி கிடைத்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சிறைச்சாலை கைதிகளை பார்வையிட இன்று முதல் உறவினர்களுக்கு மீண்டும் மீண்டும் சந்தர்ப்பம் கிடைக்கின்றது கொரோனா காரணமாக உறவினர்களை சந்திப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது எவ்வாறாயினும் சந்தேகநபர் ஒருவருக்கு வாரத்தில் ஒரு தடவையும் சிறை கைதிக்கு மாதத்தில் ஒரு தடவையும் உறவினர்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இன்று முதல் மீண்டும் கிடைப்பதாக சிறைச்சாலை ஆணையாளர் நிர்வாகம் மற்றும் ஊடக பேச்சாளருமான சந்திர ஏகநாயக்கு தெரிவித்துள்ளார்

சிவில் மற்றும் குற்றவியல் வழக்கு கோவைகளில் பல மாற்றங்களை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதியமைச்சர் அலி சப்ரி கண்டியில் தெரிவித்தார்

வருகின்றனர் அடுத்த ஆண்டுக்குள் பல்வேறு துறைகளிலும் சுமார் நூறு சட்டமூலங்களை மறுசீரமைக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அதே போன்று புதிதாக அறிமுகப்படுத்தப்பட வேண்டியுள்ள சட்டங்களையும் அறிமுகப்படுத்துவதற்கான முறையான வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் மளிகைப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுவதை தடை செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது இதன் மூலம் பல பிரதிபலன்கள் கிடைத்துள்ளதாக விவசாய துணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் மளிகைப் பொருட்களை சார்ந்த துறைகள் குறித்து நோக்கும்போது நோக்கும் போது மத்தியிலும் கூட ஏனைய துறைகளில் பின்னடைவுகள் ஆண்டு வருமானத்தை பில்லியன் ரூபா பெறப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் சுமார் எழுபத்தி மூன்று பில்லியன் ரூபா வருமானத்தை பெற்றோம் மிளகு கருவா மஞ்சள் இஞ்சி போன்றவற்றிற்கான இறக்குமதி தடை செய்யப்பட்டதன் மூலம் சுமார் இரண்டு பில்லியன் ரூபாவை சேமிக்க முடிந்தது இவற்றை நோக்கினால்

வரலாறு போன்ற பாடவிதானங்கள் மூலம் சிறு முதல் மாணவர்கள் அறிவுறுத்தப்படுவதன் மூலம் தேசப்பெற்றுள்ள எதிர்கால சந்ததியினரை உருவாக்க முடியும் என சரத் வீரசேகர சுட்டிக்காட்டியுள்ளார்

ஐந்தாம் ஆண்டு புலமைப் பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த போலீஸ் அதிகாரிகளின் பிள்ளைகளுக்கு அன்பளிப்புகளையும் புலமைப் பரிசில்களையும் வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனைத் தெரிவித்தார் கோட்டை ஸ்ரீ மஹிந்தாராம விகாரையில் நிகழ்வு இடம்பெற்றது மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் தேசபந்து திண்டக்கோடு உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர் வவுனியாவில் பதினெட்டு கிலோகிராம் கேரள கஞ்சா பொலிஸ் விசேட அதிரடிப்படையினரால் கண்டெடுக்கப்பட்டது யாலவன சரணாலயத்திற்கு அருகாமையில் ஐந்து ஏக்கர் கஞ்சா செய்கையும் முற்றுகையிடப்பட்டதாக பொலிஸ் தெரிவிக்கின்றனர் இலங்கை போலீசாரால் போதை பொருள் தொடர்பான பல்வேறு சுற்றி மேற்கொள்ளப்படுகின்றன விசேடமாக வவுனியா இரட்டை பெரியகுளம் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட சுற்றி போது பதினெட்டு கிலோ கேரளா கஞ்சாவுடன் இரண்டு சந்தை நபர்களும் மோட்டார் காரும் கைப்பற்றப்பட்டது சந்தை நபர்கள் திமிடகூடம் மற்றும் மட்டக்குளி ஆகிய பகுதிகளில் வசிப்பிடமாக கொண்டவர்கள் என தெரியவருகின்றது இவர்கள் பயணித்த மோட்டார் காரையும் போலீசார் கைப்பற்றினர் விசேட அதிரடிப்படை இரட்டை பெரியகுளம் போலீசாருடன் இணைந்து மேலதிக விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இதற்கு மேலதிகமாக வடக்கு மேற்கொண்டு பகுதியில் விசேட சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர் பத்து கிராம் ஹீரோயின் போதைப்பொருடன் சந்தை நபர் ஒருவரும் முச்சக்கர வண்டியும் கைப்பற்றப்பட்டது இது தொடர்பாகவும் விசாரணைகள் இடம்பெறுகின்றன தம்பகல்ல எத்திமல சேம்பலாண்டுவலி நிலைய பொறுப்பு அதிகாரிகளின் தலைமையிலும் யால சரணாலயத்திற்கு அருகாமையில் உள்ள பகுதிகளில் விசேட சுற்றி வளைப்புகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதன் போது இரு சந்தே நபர்கள் கைது செய்யப்பட்டனர் அதே போன்று சுமார் ஏக்கர் நிலப்பரப்பில் கஞ்சா பயிரிடப்பட்டிருந்ததாகவும் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கஞ்சா செடிகள் இதன் போது அளிக்கப்பட்டன போதைப் பொருளுக்கு எதிரான சுற்றி வளைப்புகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுகின்றன பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டமானது வெற்றியளித்ததாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நிதி செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ராமேஸ்வரன் தெரிவித்துள்ளார் வெற்றிகரமாக போராட்டங்கள் மாவட்டம் மாத்திரமல்லாமல் இலங்கையில் இருக்கின்ற பெருந்தோட்ட தொழிலாளர்கள் எல்லோருமே என்று ஒன்றாக இணைந்து கட்சி வேறுபாடுகளை மறந்து ஆயிரம் ரூபாய் சம்பளம் பெருந்தோட்ட தொழிலாளர் கிடைக்க வேண்டும் முழுமையான ஒரு வெற்றி இந்த சம்பளத்துக்கு எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் பெருந்தோட்ட கம்பெனிக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைந்தது நிச்சயமாக பெருந்தோட்ட கம்பெனிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்தோம் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது அதற்கு முதலிலே இலங்கை தொழிலாளர் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் அதே போன்று ஏனைய தொழிற்சங்கங்களே இதற்கு ஆதரவு வழங்கினார்கள் பல்வேறு தரப்பினரும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கினார்கள் அவர்களுக்கு தெரிவித்தது வெளிநாட்டு பறவைகளுக்கு வசந்த காலம் ஆரம்பித்துள்ளதனால் வெளிநாட்டு பறவைகள் இலங்கையை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்துள்ளன வெளிநாட்டு பறவைகளினால் எளிமைக்கு ரம்யமான சூழல் உருவாக்கப்படுகின்றது கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு கல்மணி பிரதான வீதியில் ஆரியம்பதி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கிரான்குளம் பகுதியில் பெரும் எண்ணிக்கையிலான வெளிநாட்டு பறவைகள் வருகை தந்துள்ளன இவை ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து போன்ற நாடுகளில் இருந்து வருகை தருவதாக தெரிய வருகின்றது ஆண்டுதோறும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் வெளிநாட்டு பறவைகளின் பிரவேசம் அதிகரித்து மரங்களில் தங்கி முட்டையிட்டு தமது குஞ்சுகளுடன் மீண்டும் சொந்த நாடு திரும்புவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் இத்துடன் வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது எமது மனத்தியாளர் செய்தியினை இரண்டு இருபத்தி ஐந்திற்கு எதிர்பாருங்கள் வணக்கம்